வணக்கம் மாணவர்களே, வெல்கம் பேக் டு த சீரீஸ் ஆஃப் ஆல் அபவுட் இங்கிலீஷ். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய லிட்டரரி டிவைஸ் டிராமேட்டிக் ஐரனி, தமிழிலே வியத்தகு முரண் என்று சொல்லுவார்கள். ஐரணின்னு ஒன்று இருக்கு, டிராமேட்டிக் ஐரனி என்று ஒன்று இருக்கு. முதல்ல இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஐரணிங்கிறது வெர்பல் ஐரணி, அதாவது புகழ்வது மாதிரி பேசுவார்கள் ஆனால் அது புகழ்ச்சியாக இருக்காது. இகழ்வது போல் பேசுவார்கள் ஆனால் அது மாறாக புகழ்ச்சியாக இருக்கும். இப்படி அது நேரடியான பொருளை கொடுக்காமல் அதற்கு எதிரான மறைமுக பொருளை தருவது வெர்பல் ஐரணி. அது நம்ம ஏற்கனவே பார்த்தது நமக்கு தெரியும். இப்போ டிராமேட்டிக் ஐரணினா என்ன அப்படின்னா, ஒரு படமோ ஒரு நாவலோ ஏதோ ஒன்று நாம் வாசிக்கிற பொழுது, படம் பார்க்கிற பொழுது, தி ஆடியன்ஸ் நோஸ் மோர் தேன் த கேரக்டர். நமக்கு தெரியும் அந்த கேரக்டரை பற்றி அது என்ன செய்ய போகுதுன்னு, ஆனால் அந்த கேரக்டர் அதை அறியாமல் அதிலே பயணித்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு டென்ஷனையும் சஸ்பென்ஸையும் மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் இந்த டிராமேட்டிக் ஐரணி என்று சொல்லக்கூடிய வியத்தகு முரண். உதாரணத்துக்கு இப்போ ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் பார்த்தோம்னா, அந்த ஜூலியட் வந்து புழைச்சி வந்துருவா, அவள் சாப்பிட்ருக்கிற மருந்து வந்து 42 மணி நேர தூக்கத்தை மட்டுமே அவளுக்கு கொடுக்கும், அது உண்மையான இறப்பு அல்ல என்பது ஆடியன்ஸால் நமக்கு தெரியும். ஆனால் ரோமியோவுக்கு அது தெரியாமல் அவள் உண்மையிலேயே இறந்து விட்டாள் என்று கருதி அவனும் விஷத்தை சாப்பிட்டு அவளுக்கு பக்கத்திலே படுத்து இறந்து விடுவான். இதுதான் வியத்தகு முரண், டிராமேட்டிக் ஐரணி என்று சொல்வார்கள். இப்போ நமக்கு அந்த ஜூலியட் வந்து சாப்பிட்டது விஷம் அல்ல என்பது ஆடியன்ஸாக நமக்கு தெரியும். ஆனால் அந்த கதாபாத்திரமான அவளை காதலிக்கக்கூடிய ஹீரோ ஆஃப் த பிளே ரோமியோவுக்கு அது தெரியாமல், அவள் மீண்டும் எழுந்து வந்து விடுவாள் என்பதனை அறியாமலேயே அவள் உண்மையாக செத்து விட்டாள் என்று கருதி அவன் இறந்து விடுவான். இந்த மாதிரி இந்த சஸ்பென்ஸையும் டென்ஷனையும் நமக்கு ஆடியன்ஸுக்கு கொடுக்கும் வண்ணம் காட்சி அமைக்கப்படுவதற்கு பெயர் வியத்தகு முரண், ஆங்கிலத்திலே டிராமேட்டிக் ஐரணி என்று சொல்லுவார்கள். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.